எந்த கௌதமே? இந்த கார்த்திக் கௌதமா? கௌதம் வாசுதேவன் கௌதம் வாசுதேவன் மேனனா? ஆமாம், நடிச்சிருக்காரா? அவர் டைரக்ஷனா? சுற்றி சுற்றி தான் அப்படி எதுவுமே இதில் கிடைக்கவே இல்லையே. கௌதம் படம் மாதிரி தெரியல இது. எப்படி இருக்கு? ஏதோ வெஸ்டர்ன், நம்ம இந்தியன் டாய்லெட்லாம் இருக்கும் பார்த்தியா, தேட்டருக்கு பக்கத்தில், அதுக்கு போகிற ஏதோ கௌதம் பையன் எடுத்த மாதிரி இருந்துச்சு. நல்ல வேலை இதில் வந்து விஜய் நடிக்கல, அதனால் வந்து அவர் கேட்டிருப்பார், அவருக்கே தெரிஞ்சிருக்கும், அப்பா சாமி ஆள விடுங்கடா நம்மளுக்குலாம் எதுக்கு செட் ஆகாது, ஏன்னா கதையில் அந்த அளவுக்கு இல்லை. ஒரு பொண்ணு ஒரு ஹீரோயினி, அதை ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணி ஒரு கேங் கொள்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஒரு பெரிய இடத்துலேருந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க, அந்த தலையை வெட்டுங்கடா நான் ஒரு அமௌண்ட் 5 கோடி தரேன் 10 கோடி தரேன்றாங்க, அது ஒரு குறுப்பாக அலையிறாங்க. யார் கடைசியில் அந்த ஹீரோயினி போட்டாங்கன்றது தான் ஒரு இது. தலைவர் ஃபீல்டு அவுட் ஆகிட்டாருன்னு தெரியும், படம் ரொம்ப மொக்கையாக இருக்கும்னு தெரிஞ்சு தான் வந்தோம். நம்ம காலையிலே எழுந்திரிச்சு வரலாமா வேணாமான்னு ஒரு யோசனையிலே இருந்துச்சு, சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்ட்டு தான் வந்தோம். வந்து பார்த்தா நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. புரியும்படி சொல்லணும்னா, படத்தில் கதை அப்படின்னு ஒன்று காட்டுறாங்க, ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றணும், அதுக்காக கான்ட்ராக்ட் கில்லர் நான், நான் வந்து இதுக்கப்புறம் இதெல்லாம் விட்டுறேன், உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் இருக்கேன் அப்படின்னுவார். ஆனால் படம் ஆரம்பித்த ஒரு மணி நேரம் கழிச்சு தான் அவனும் கூடனா நம்ம கொண்டுடலாமா ஹீரோயின்ன்ற நிலைமைக்கு நம்மளை தள்ளிடுவாங்க. அந்தளவுக்கு இருக்கும் படம், அவ்வளோ ஒரு ரொம்ப மோசமான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். இதை ஃபஸ்ட் ஹாப்பு சுத்த வேஸ்ட்டு, செகண்ட் ஹாப்பு கொஞ்சம் நல்லா இருந்தது. எதுக்காக நல்லா இருக்குன்னா, அந்த கிருஷ்ணா வர ஆக்டிங்லாம் அவரெல்லாம் கொஞ்சம் பேசுகிற அந்த செகண்ட் ஹாப்பில் தான் கொஞ்சம் டைலாக்ஸே வர மாதிரி இருக்குது. டைலாக்ஸ்லாம் வெளியே சுத்தமாக வந்து ஃபஸ்ட் ஹாப் ஃபுல்லாகவே ஃபைட்டு ஃபுல்லாக ஃபைட்டு மட்டும் தான் என் படத்தில் அதிகமாக ஃபைட் வச்சுருக்காங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் எக்ஸ்ட்ரானரி. என்ன கதையிலேயே கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், அதில் கொஞ்சம் கோட்டை விட்டாங்க, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் காமெடி சேர்த்துருக்கலாம், அட்லீஸ்ட் லவ் ஏதோ பண்ணிக்கலாம், அட்லீஸ்ட் அப்படியே கிருமா கச்ச கச்ச ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம், அதுவும் இல்லை. அப்போ எதுக்கு தாங்க ஐயா நான் 160 ரூபா கொடுத்து படம் பார்க்கணும் சொல்லுங்கள் பார்ப்போம். கொஞ்சம் அதுக்கு 160 ரூபா கொடுக்குறேன், அதுக்கு நீங்கள் நல்லபடியாக ஏதோ ஒரு பாட்டையாவது பார்த்துருக்கலாம். ஏதோ 160 ரூபாய்க்கு ஒருத்தனா ஃபைட்டுக்காக ஒருத்து வேறு ஒன்றுமே இல்லை. பாட்டு அதான் பாட்டு அவ்வளோ கேட்குற மாதிரி இல்லை, ஒரு டைம் கேட்கலாம் அதோடு சரி. நான் அந்த பாட்டு இந்த லவ் போஷன்லாம், இவர் படங்கள்லாம் பார்த்தா லவ் வராதுன்னு கூட லவ் வரும், அந்த அளவுக்கு எடுப்பார் படங்கள். அந்த மாதிரி தான் நம்ம ஒரு சில விஷயத்துக்காக ஈர்த்து வரும் உள்ள, அது எல்லாமே இதில் சொதப்பிட்டாருங்க சுத்தமாக. அவர் பழைய டேரக்டர் இல்லைங்க, வேறு மாதிரி ஆகிட்டாருங்க, அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. ஒன்று வந்து ஆக்ஷன் பிளாக்காக ஓரண்டியாக போயிருக்கலாம், இல்லைனா வந்து லவ் ஸ்டோரியாக போயிருக்கலாம், இது ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணனால அவங்க வந்து சரியாக மிக்ஸ் பண்ணாமல் விட்டாங்க. ஒன்று மிக்சிங் சரியில்லை, அதுதான் இதுலேயே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதையும் மிக்ஸ் பண்ணலாம், ஃபுல் ஃப்ளெஜாக மிக்ஸ் பண்ணாதனால நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவரோட டச் இருக்கா கௌதம்? அவரோட டச் மேக்கிங் எல்லாமே அது மாதிரி தான் இருக்குது. பட் என்னென்னா, ஸ்டோரியில் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணாதனால அவர் சரியாக சொல்லலையா இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனால் ஒரு மைனஸ் இருக்குது படத்தில். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோவே வந்து சொதப்பிட்டாங்க, அந்த இன்ட்ரோ அவங்க சொன்ன கான்செப்டே வந்து இப்போ நம்மளை ஏற்றுக்க முடியல. செகண்ட் ஆஃப் போர்ஷன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கு, அந்த இன்ட்ரோவல் முடிஞ்சு செகண்ட் ஆஃப் போர்ஷன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கு, கிளைமேக்ஸும் கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்குது. இந்த படத்தில் சாங்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு, ஆனால் வந்து நம்மளால அது வந்து பெருசாக வந்து சொல்ல முடியல, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல. ஒரு சில பாடலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. இது வந்து யாருக்கான படம்னா, சும்மா லவர்ஸ் சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு வந்து போகலாம் அவ்வளோதான். இல்லை, கௌதம் வாசுதேவன் மேனன்லாம் ஒரு காலத்தில் இருந்தார், சில்லுன்னு ஒரு காதல், நம்ம இது சிம்பு வச்சு படம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மெலோடியாக அடிச்சு தூக்கின்னு போவோம். இது ஒன்றா வெறும் ஆக்ஷன் சோனர்லேயே எடுத்திருக்காரு, அதனால் எனக்கு பிடிக்கல. கௌதம் வாசுதேவன் மேலே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். என்னமாரி கான்செப்ட் கொண்டு போயிருக்கேன், ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆக்ஷன்ப்பா. இப்போது இங்கே கோயம்பேட்டில் தொடங்கி ஒரு பொண்ணை 30 நாள் சென்னையில் வச்சுருக்கணும், அதுக்கப்புறம் கூட்டின்னு போய் ஏர்போர்ட்டில் சேர்க்கணும், அதில் இன்டர்நேஷ்னல் பிரான்ஸு எல்லா நாட்டிலேருந்தும் வருவாங்க அந்த பொண்ணை காலி பண்ணுறதுக்கு. நம்ம லோக்கலில் இருக்க டுமில் குப்பம் நொச்சு குப்பத்துலேருந்துலாம் வருவாங்க. இவங்க எல்லாரையும் இவர் கையில் ஒரே ஒரு கன்று வச்சுருப்பார், ஒரு கையில் இருக்க கன்று, அவங்க எல்லாம் கத்தி வச்சுருப்பாங்க. அவ்வளோ இன்டர்நேஷ்னல்லேருந்து வரவங்கன்னா கன்று வச்சுருக்க மாட்டானா? அவங்களையும் குத்தி 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 அனுப்புவார், இவங்களையும் குத்தி குத்தி அனுப்புவார். இதில் என்ன ஹைலைட்னா, இந்த படம் ட்ரக்ஸை மாஃபியான்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்துல கூட ஒரு பவுட்ரு இம்மி அணு அளவு கூட காமிக்கவே இல்லை. சரி ரைட்டு, இவ்வளோ கொலை பண்ணுறியே, எங்கன்னா ஒரு போலீஸ் ஜீப்பை காமிச்சிருக்கலாம்ல, அட்லீஸ்ட் போலீஸ் என்னாச்சும் காமிச்சிருக்கலாம்ல, அதுவும் இல்லை. அப்புறம் என்ன, இது ஒரு ஆக்ஷன் மூவி? அருண் விஜய் இல்லப்பா, ஸ்டாரு அவன் கூட இது ஓரளவுக்கு நல்லா நடிப்பான்ப்பா. இவன் லோகேஷ் கனகராஜ் கூட ஒரு விஜய் இருப்பார். விஜயா அவர் கூட இதை நடிக்க மாட்டார், ஆனா வேலைக்கு ஆகல. படத்துல லாஜிக் மிஸ்டேக் அப்படின்றது ஊர்பட்டது இருக்கும். உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஹீரோயினை எவன் ஒருத்தன் கொண்டுட்டு வீடியோ எடுத்து அனுப்புகிறானோ அவனுக்கு 6 கோடி ரூபாய் அப்படின்றாங்க. ஆனால் ஒரு சீனில் ஹீரோயினை எல்லாரும் வில்லனுங்கள்லாம் கடத்தி கொண்டு வந்து அப்படியே தரத்த தரன்னு ஈத்தன் 2 கிலோமீட்டர் போய் நேர்ப்பானுங்க. ஏன் சுடலை? சுட்டுருந்தா காசு வந்திருக்கும், படத்தையும் முடிச்சிருக்கணும்,
ஆனால் அப்படி பண்ணலை. அது ஒரு பெரிய லாஜிக் மிஸ்டேக் ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஜீப்பில் ஒரு ஃபைட் சீன் வரும், அந்த ஃபைட் சீனாவது நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஃபைட் சீன் நல்லாயிருக்கும், ஆனால் அதில் லாஜிக் சுத்தமாக இருக்காது. இவர் மயங்கிடுவார், மயங்கினவர் ஆட்டோமேட்டிக்காக என் சண்டை போடுவார், அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம எதிர்பார்த்த மாதிரிலாம் இருக்காது. ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம நினைப்போம், இது வந்து இவ்வளோ கேவலமாக இருக்கும், வேறு ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்போம் நம்ம. ஆனால் நம்ம எதை கேவலமாக இருக்கும்னு நினச்சி நினைக்கிறோமோ அதையே தான் இங்கே பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் தான் இது. ஆக்சுவலாக தெரியும் படம் மொக்கையதாக இருக்குண்டு, அதை விட மொக்கையதாக இருந்துச்சு படம், சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஹீரோயின் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கா நடிப்பு வரல. நீங்கள் என்னை பார்த்து கேள்விக்கிறோம், உங்களை பார்த்து பதில் சொல்லணும். ஆனால் நான் கேமரா பார்த்து பதில் சொன்னால் அப்போ ஆக்டிங் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள். அதை கூட கண்டுக்காமல் இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு மொக்க படம்னு சொல்லலாம். என்ன கஷ்டமாக இருந்ததுன்னா, கிருஷ்ணான்னு ஒரு கழுகு படம் நடிச்சார் பற்றியா, அவரை கூட்டின்னு வந்து மொக்க பண்ணதுக்கு இந்த கேவலமாக இருந்தது, டென்ஷன் ஆகுது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய நடிகர், அவர் என்ன தான் படம் இல்லைனாலும் அவங்க அண்ணனே கொஞ்சம் வெயிட் பண்ணால் கொடுக்க போகிறப்பில்ல. அதை விட்டு இதில் வந்து இப்போ மனசில் வச்சிங்கன்னா காரில் உள்ளே ஏற்றி உட்கார வச்சு சுட்டு இந்தா தூக்கி வெளியே போட்டாப்புல 2 செகண்டு அப்படின்னா மனசு அழிகானுங்க, மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு படம் எடுத்தார் சரகுன்ட்டு, அப்போ ஏற்பட்ட ஒரு நடிகர் டேரக்டர் பல்வேறு பரிமாணங்கள் எடுத்தால் சே நான் கட்சியார ஆரம்பிச்சுக்கிறாரு, உள்ளே கூப்பிட்டு போட்டு தூக்கி சுட்டு தூக்கி போடுறேன்னா அப்போ காசு இல்லாமல் நடிச்ச மாதிரி இருக்குது. இவர் கிருஷ்ணா கழுகு கிருஷ்ணா என்ன பண்ணியிருக்காங்க, இவரை நாச்சு இங்கே சா வச்சாங்க, அவர் இங்கேருந்து கூட்டின்னு போய் பள்ளிக்கரணையில் உட்கார வச்சு நைட்டில் வெளியே வச்சு அச்சு ஓட விடுறாப்புல. இல்லை ப்ரோ, அதுதான் ஜிவிஎம்மோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா. ஆரம்பத்துலேருந்து கேங்ஸ்டரு போலீஸ் ஸ்டோரி அப்படி எடுத்தார், லவ் சப்ஜெக்டில் பூந்து வல்யாண்ணார் மனுஷன். இன்றைக்கும் வந்து வினய் தண்ணீரை அடிக்க ஒரு படம் இருக்கா அப்படின்னு கேட்டால் தெரியாது, வேறு லெவலில் இருக்கும். சரி ஓகே, அதுக்கடுத்து ட்ரை பண்ணார் லவ் ப்ளஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, சிம்பு படம் ஒன்று எடுத்தாப்புல, தனுஷ் படம், என்னை நோக்கி பயன்பட்ட நிறைய எடுத்தாப்புல, அதிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஃபேட் ஆகிட்டே வந்துச்சு அவரோட டேரக்ஷனு, அந்த ஸ்கில் எல்லாம் போச்சு. இந்த படத்தில் பியூராக தெரிஞ்சு போச்சு, ஒன்றுமே இல்லைண்டு. நீங்கள் லவ் சீன்லாம் பார்த்தீங்கன்னா, படம் ஆரம்பித்து ஓப்பனிங் சீனில் ஒரு ஆன்டி ஒருத்தவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, செமினார் எடுத்துகிட்டு இருப்பாங்க, சரி ஏதோ கருத்து சொல்ல போகிறாங்க போல் அப்படின்னு நினச்சி நம்ம பார்ப்போம். ஆனால் பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சு போச்சு, நமக்கு அவங்க தான் படத்தோட ஹீரோயின் நின்று, ஏன்னா வந்து வருண் அப்படி போகிற பார்த்துட்டு இருப்பார், தெரிஞ்சு போச்சு. சரி ஓகே பரவாயில்ல, ஹீரோயினா ஹீரோ தானே, ஹீரோயினை காதலுக்கு கண் இல்லைன்னு வாங்கல்ல, சரி ஓகே இவங்க இப்படியே காதலிப்பாங்க போகணும்னு பார்த்தா, அடுத்த 4வது நிமிஷத்தில் லவ் பண்ணி பெட் வரைக்கும் போயிடுவாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஒரு ஜிவிஎம் படம்னா டைலாக் நல்லாயிருக்கும், ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும் டைலாக்லாம். அதே மாதிரி அந்த ரொமான்ஸு, அந்த ரொமான்டிக்கு அடுத்து எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படின்றது நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் இதில் அப்படிலாம் கிடையாது, எடுத்த உடனே போவார், உங்கள்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வேணும்னு, கார் பஞ்சர் இருக்கு நான் ட்ராப் பண்ணுறவான்னு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு லவ். அந்தளவுக்கு ஒரு கேவலமாக இருக்கும். நம்மளும் நினைப்போம் சரி ஓகே இது ஆக்ஷன் மூவி போல், லவ் கிடையாது போல், இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் தரல அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனால் படத்தில் எதுக்குமே இங்கே இம்பார்ட்டன்ஸ் தரல, எங்கெங்கேயோ கொண்டு போகிறாங்க. படத்தில் ஒரு கதை காட்டுறாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் இன்னொரு கதை ஒன்று வருது ஆக்சுவலாக, ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்லிட்டு ஒன்று காட்டுறாங்க, தங்கச்சியை ரேப் பண்ணுறது என்னென்னமோ காட்டுறானுங்க. சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ, ரொம்ப மொக்க படம். அந்த எதிர்பார்ப்பு தான், என் ட்ரெய்லரை பார்த்தா நான் வந்து ஏமாந்தேன். ட்ரெய்லரில் ஆ ஊன்னு காட்டிட்டு இங்கே வந்தேன், அப்புறம் எப்படி கொஞ்சம் நல்லா பண்ணணும் இல்லையா இப்போ ஆடியன்ஸ்லாம், என்ன வெளியில் 1000 கஷ்டங்கள் இருக்குது, ஒரு 2 ஹவர் பார்த்தனா மனசு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காதான்னு தான் தேட்டருக்கு வருது. இதை பார்த்துட்டு இன்னும் தான் ஏன் கோபங்கள் ஆதிங்கள் இது வருது, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி பண்ணுங்க இப்போ இருக்கிற காலகட்டங்கள் என்னமோ அதான். ஆனால் டேரக்டர் தெளிவாக நடிப்பில் கவனம் போயிட்டார். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற யூத் டேரக்டர்லாம் நல்லா சூப்பராக பண்ணுறாங்க, பெஸ்ட்டாக பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு, சரி அவங்களுக்கு வழி விட்டு நம்ம ஒதுங்கிப்போன்னு சொல்லிட்டு ஒதுங்கி நடிப்பில் போயிட்டார் நினைக்கிறேன். அவர் அதுவே நடிப்பு பயணத்தை தொடர்ந்தால் நல்லாயிருக்கும். யாருப்பா மீன் கேரக்டர் பண்ணியிருந்தார்ல, அவர் பப்பி என்ன ஒரு சில படத்தில் நடிச்சிருந்தார். யார் தருணா, வருணா? ஆ வருணாம்மா. அவர் எப்படி நடிச்சிருந்தார்? அவன் தான்ப்பா ஆக்ஷன் செம்மையாக பண்ணியிருக்கான்ப்பா. 10-20-25 வருஷத்துக்கு முன்னாடி வந்தால் இன்றைக்கி ஆக்ஷன் கிங் அர்ஜுனே இல்லை, அந்தளவுக்கு பீட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா போல படத்தில். ஆனால் அவர் கூட ஸ்டண்ட் யூனியனில் தான் கஷ்டப்பட்டுருக்காங்க, மியூசிக் டைரக்டர் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஜிவிஎம் பண்ணாரா இல்லை அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு கொடுத்து பண்ணாரான்ற டவுட்டு மாதிரி இருந்தது. ஆனால் அவர் அந்த ஆக்ஷன் மட்டும்தான் பண்ணார், அந்த இது பண்ணியிருக்கலாம், ரொமான்ஸ் ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்கலாம், காமெடியாக சேர்த்துருக்கலாம், அது மாதிரி சில பொருள்களை விட்டுட்டாங்களோ, ஆக்ஷனை மட்டும் எடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. வருண் எப்படி நடிச்சிருக்காரு? விஜய்க்கான கதை சொன்னாங்க. இல்லை இல்லை விஜய் தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. இது ஸ்டோரி இருந்ததுன்னா யார் வேணால் நடிக்கலாம் ப்ரோ, இது ஸ்டோரி ஒன்றும் இல்லை பெருசாக. ரெண்டாவது, எனக்கு தெரிஞ்சு ஐஸ்வரி கணேஷ் வந்து பணம் நிறைய இருக்குது, சும்மா கிடக்கிறான் அவனை தூக்கி போட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்குது படம். அவரோட ஆக்டிங் ஓகே நல்லா இருந்துச்சு, முதல்ல எடுத்தோன்னு பார்க்கும்போது அப்படியே முறப்பாக வரப்பாகவே இருப்பார், எல்லாருமே ஒரு இயல்பாக இருக்காது. அதுக்கப்புறம் நமக்கு பார்க்க பார்க்க பழகிறோன்ற மாதிரி தான் பழகிருச்சு. ஆக்ஷனுக்கு நல்லா முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. ஆக்ஷன் பிளாக்லாம் வருண் திருக்கி விட்டுருக்காரு உண்மையிலே, அதை கண்டிப்பாக சொல்லணும். பாசிட்டிவ்னா பாசிட்டிவ், நெகட்டிவ்னா நெகட்டிவ், ஆக்ஷன் பிளாக் நல்லா இருக்குது படத்தில் சரிங்களா. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. கிருஷ்ணா எதுக்குன்னே தெரியல படத்தில் வராரு, அதாவது
மன்சூர் கூட வராப்பில் கிருஷ்ணா, மன்சூரை போட்டு தள்ளிடுறாங்க. கிருஷ்ணா அவனை கொல்றான்னு வருவார். வந்த இடத்துல கொல்லுவான் இல்லை சாவான்னு பார்த்தாக்கா அடே நீதனடா அப்படின்வாங்க ரெண்டு பேரும். ஐயோ அப்படியே நமக்கு தெரிஞ்சு போச்சு, நீ ஐயோ இது இப்படியாப்பட்ட படமா இது அப்படின்ட்டு. ஹே ஜோஷுவா அப்படின்வா, ஆ நீடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு, சரி ஓகே இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காப்பாற்ற போறானுங்கன்னு பார்த்தாக்கா, ஆ அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்னு கௌதம் வந்து திருப்பி ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாரு. இவனே அவனை கண் எடுத்து விட போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காட்டுவாங்க. சரி கண் எடுத்து விடுறவன் எதுக்கு நடுவில் போயிட்டு இந்த பொண்ணை காப்பாற்றுறான் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கிருஷ்ணா வந்து வழியிலே அச்சு இறக்கி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணா எங்கே போனான்னு படம் கடைசியிலும் காட்ட மாட்டாங்க, அப்படி துண்டா விட்டுருவாங்க கிருஷ்ணாவோட சீன்லாம். அந்த மாதிரி எதுக்குமே ஒரு இது இருக்கா, திடீர்னு கடைசியில் இவன் தான் எல்லாத்தையும் பண்ண காட்டுவார். அதெல்லாம் ரொம்ப கடுப்பாக இருக்கும். அப்புறம் ஒரு வில்லன் கேங்கை கூட்டின்னு வருவார் அவர். நமக்கு தெரியும் ஹீரோ படம் ஆரம்பத்துலேருந்து கடைசியாக 100 பேர் 200 பேருக்கு மேலே அடிச்சிருப்பாரு, இவங்களெல்லாம் எம்மாத்திரம்ன்ற நமக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ரொம்ப அதரப்பழசான ஒரு விஷயத்தை பண்ணி வச்சுருக்காங்க. சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. டிடி செட் ப்ராப்பர்ட்டி அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. டிடியை வச்சுலாம் ஒன்றும் பண்ணல. இதுலேருந்து தெரிஞ்சு போய் தூர நட்சத்திரம் டிடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு, செட் ப்ராப்பர்ட்டி தான், ஒன்றும் பெருசாக இல்லை. ஒரே ஒரு சீன் மட்டும் டிடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. கன் எடுத்து வச்சு கிளைமேக்ஸ், ஏய் வந்த வழியாக வந்து அந்த வழியாக போங்கடா அப்படின்னு செங்கலத்துக்கு அடிச்சு அதையும் சாச்சிருவாங்க. அதனால் பெருசாக சொல்லிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. எந்த இடத்துலையுமே வந்து படத்தை பூஸ்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. ஆமாம் நல்லா இருக்குப்பா மியூசிக்கு, மியூசிக்கு பாட்டு நல்லா. அந்த பாலா ஒரு பாட்டு பாடியிருக்காரு, கானா பாலா. அவருக்கு மெலடியான பாட்டு கொடுத்தாலும் லேடிஸோட சேர்ந்து வாய்ஸ் கொடுத்தாலும் நல்லா இருக்குன்றதை காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல லோக்கல் ஆளை போட்டு தள்ளுற சீனு, அந்த இடத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபோக்கில் கொடுத்துருக்காப்பில்ல. இன்டர்நேஷ்னல் ஆளை போட்டு தள்ளுற சீனில் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு மியூசிக்கு, மியூசிக் டைரக்டராகவே இந்த படம் பார்க்கலாம். கதை இல்லையே ப்ரோ, அவர் ஒரு மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பார். இதுக்கப்புறம் மாஸ் ஹீரோ இல்லை, யார் அடித்தாலும் சரி, ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜய் அஜித் சூர்யா யார் அடித்தாலும் சரி, கதை இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. மொக்க படம் உண்மையிலேயே. ஒரு கதை இருக்கணும் ஏதாவது. இப்போது வருண் நல்லா நடிக்கலன்னா நான் சொல்லவே இல்லையே. வருணோட ஆக்ஷன்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. வருணோட ஆக்ஷன் வந்து டாப் ஹீரோ கூட பண்ணுவாங்களான்றது டவுட்டு தான் அந்தளவுக்கு. ஆனால் கதை சரியில்லாதால உட்காந்து பார்க்க முடியல நம்மளால். கதை எங்கெங்கேயோ கொண்டு போகிறாங்க. மன்சூர் அலிகான் ஒரு கொல்ல வந்து அடியாள், அந்த அடியாலை இவன் கொண்டுட்டான். கொன்ன 100 பேரில் ஒருத்தனா மன்சூர் அலிகான் செத்தான். மன்சூர் அலிகான் வீட்டில் விசித்ராவை காட்டுற அந்த சாவு வீட்டில் சபதம் எடுக்கிறதுக்கு அதெல்லாம் தேவையா படத்துக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு போட்ட குருமா பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப மொக்க படம். அந்த மெக்சிகன் ட்ரக் லீடர் வில்லனா, இல்லை ஹீரோயினோட அப்பா வில்லனா, இல்லை கொல்ல வந்த இவ்வளோ பேர் வில்லனா, மன்சூர் அலிகால் வில்லனா, இல்லை கிருஷ்ணா வில்லனா, யார் வில்லன் அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. ஆனால் அவருக்கு தெரியாது யார் வில்லன், வரவெல்லாம் வில்லன் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. ரொம்ப மொக்கப்படம். சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தான் சொல்கிறல, சாங்ஸு நான் ஸ்கூல் படிக்கும் போது இந்த சாங் கேட்டிருந்ததால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக பாட்டு நல்லாயிருக்கு, மியூசிக் நல்லாயிருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நல்லாயிருக்கு. சரியா இதை தாண்டி சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது படத்தில். மார்க்கெல்லாம் கொடுக்க முடியாது ப்ரோ, அதெல்லாம் சொல்லி பேர் கெடுக்கிறோம்ல ப்ரோ. ரொம்ப மொக்கப்புறப்படம் அவ்வளோதான். இதுக்கு மேலெல்லாம் அவர் டேரக்ஷன் கிடையாது, அவருக்கே தெரிஞ்சு போச்சு. எடுத்தாலும் தேட்டரில் ஸ்லாட் கிடையாது. இதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு அவர் கதை. சரிங்களா, இதுக்கப்புறம் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணிட்டு போய் அவர் அப்படியே கொஞ்சம் கல்லா கட்ட வேண்டியதான். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு அவர் சொல்லி அவ்வளோதான். இப்போ இதுக்கப்புறமே ப்ரொடியூசர்லாம் கிடைக்க மாட்டாங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வருண்ன்றதால அவங்க சித்தப்பா எடுத்தாப்பில் ஐஸ்வரி கணேஷ் வேறு யார்ட்டுனா போயிருந்தால் காரி மூஞ்சில் துப்பியிருப்பாங்க. அப்படியே ஒரு படமாடா இது அப்படின்ற மாதிரி அவ்வளோ கேவலமாக இருக்க படம் உண்மையிலேயே.